பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ மனசுக்குள் நீயும். சைராம், நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பற்றி பயப்பட்டுட்டே இருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பயம் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. பயம் இல்லைன்னா உடனே அதிகாரம் ஆணவம் அது வந்துடக்கூடாது. நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சாச்சு, இனி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மட்டும்தான் நம்ம அந்த வாழ்க்கையை வந்து பார்க்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்பு இது வந்து இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இது அளவுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு செயல்படுறதுக்கு முன்னாடியும் நம்ம உள்ளுணர்வு ஒரு பயத்தை கொடுத்துருது உங்களுக்கு. அதனால் நிறைய பேர் அந்த உள்ளுணர்வாலேயே கெட்டு போயிடுறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா, நம்மளும் வந்து அதே மாதிரி தப்பு பண்ணுவோம் ஃபெயிலியர் ஆகுவோம் அப்படின்றது எந்த கணக்கு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்க வந்து கரெக்டான வழியில் டெடிக்கேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது, டெடிக்கேஷன் இல்லாமல் அந்த விஷயத்தை அவங்க அப்ரோச் பண்ணும்போது அதனால் உண்டான ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்க டெடிக்கேஷனும் மாறுது. அது லவ்வில் சாரி, அது வந்து ஒர்க்லேயும் சரி, அது மற்றவங்க மேலே வச்சுருக்கிற லவ்லேயும் சரி, அது சாயப்பா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையிலையும் சரி. அதனால் நீங்கள் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க அவங்க சக்ஸஸ் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ எது எதெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குதோ அதை நம்ம அனுபவமாக எடுத்து வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்காமல் இருந்துகிட்ருக்கோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். அதுக்கு உண்டான எந்தெந்த விஷயங்களை நம்ம கையில் எடுக்கணுமோ, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான நம்பிக்கையை நாமே வளர்த்துக்கணும். அந்த பயத்தை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் வாழ்க்கையில் உயர்றதுக்கு உண்டான வழிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபீல்டு என்ன அப்படின்றத பார்த்து, அதில் யார் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அவங்கள பற்றியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நெட்டில் கிடைக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்த்து அதை முறைப்படி வாழ்க்கையில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம், என்னென்னலாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ப்ளஸ் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேஸ் இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த விருப்பு வெறுப்பு அளவோடு இருந்துட்டால் பிரச்சனையும் இல்லை, இதை அளவுக்கு மீறும்போது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது, கான்ஃபிடென்ட் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறிடுது. ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கக்கூடியது தான் இந்த இடத்துல பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ். இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் உங்களுடைய வேலைகளை கரெக்டாக கச்சிதமாக செஞ்சிங்கனாவே போதும். பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த பர்ஃபெக்ஷன் என்னன்றதை நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின் பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. மார்னிங் வேக்கப் ஆகிற நேரமாக இருக்கலாம், நைட்டு தூங்குகிற நேரமாக இருக்கலாம், அந்த கேப்பில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய டைமிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபுட்டு ஹேபிட்டாக இருக்கலாம், எல்லாத்தையும் உங்களுடைய ஓன் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை உயர்த்துங்க. கண்ட்ரோல் மீன்ஸ் என்னென்னா, ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறது. ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணால் ஒருத்தவங்கக்கிட்டே இந்த ஸ்பான்சர் கிடைச்சதுன்னா நம்ம படிக்கலாம், ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். இது மாதிரியான ஒரு டிபெண்ட்டானாவே நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை சாயப்பா கிட்ட கேளுங்க. அது அவர் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய நபராய் அந்த திறமையும் அந்த சூழ்நிலையும் இருந்துச்சுன்னா அவர் கரெக்டான பர்சன்ஸை உங்களுக்கு அனுப்பி வைப்பார். அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்பாவுடைய இன்டென்ஷன் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், ஏதாவது ஒரு பெரிய நான் கூட என் கூட இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுவேன். ஓகே இதை பண்ணலாம், அதை பண்ணவே வேண்டாம், அது வந்து பெஸ்ட்டே இல்லை, இதான் பெஸ்ட் அப்படின்னு. பட் அந்த வித்தின் எ ஃபியூ அவர்ஸில் ஏதோ ஒரு பர்சன் ஒரு வந்து இதை சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக்ஸை, அதை நீங்கள் பண்ணுங்கள், அதை நீங்கள் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, அது சக்ஸஸ் ஆகிடணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னுவார். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பேசுனது நான் வந்து இன்னொரு ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறது நீ காலையில் பேசுகிறேன்னா, அடுத்த மனுஷன் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அவுட் ஆஃப் பர்சன் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை
வாலண்ட்ரியாக இதை நீங்கள் பண்ணுங்கன்னா அதுதான் சாயப்பாட இன்டென்ஷன். அப்போ வந்து உங்களுக்கு இடமும் சூழ்நிலையும் செய்யக்கூடிய ஆள் உங்களுக்கு அந்த அந்த விதிப்படி அது இருக்குது அப்படின்றத உணர்த்துறது தான் நம்ம சாயப்பா. அந்த உணர்த்துதல் தெரிஞ்சிடுச்சுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம போகிற வழி தெளிவாக தெரிஞ்சிடுச்சுன்னா தயக்கமே இல்லை, போயிட்டே இருக்கலாம். போகிற வழி எதுன்னு தெரியாமல் பேண்டைய சாட்டையெல்லாம் போட்டுட்டு நின்றுட்டோம், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் யோசித்து கடைசியில் இங்கே பாதி தூரம், அங்கே பாதி தூரம், எல்லா இடத்துலையும் பாதி தூரம் போய் இதில் தான் நம்ம பயப்படவே ஆரம்பிக்கிறோம். இந்த பயம் வர்றதுக்கு காரணமே இந்த இடத்துல தான் நம்ம வந்து மாட்டி முழிச்சிட்ருக்குறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு. அப்போ நம்ம யார்கிட்டையும் கேட்க முடியாது, யார் கேட்டாலும் அவங்களுக்கே போகிற வழி தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அவங்க வந்து ஒரு வழியை கொடுக்க முடியும்? அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல வந்து தெளிவான சிந்தனை, அமைதியான மனசு, சந்தோஷமான வாழ்க்கை, முதல்ல உங்களுடைய சூழ்நிலையை இருக்கிற இடத்த முதல்ல நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. எப்படியோ இருந்துட்டு போகுது, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்காகவும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு விதமாக மட்டும் இருக்கணும். ஏன்னா நம்ம என்றைக்கும் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அப்பாவோட குழந்தைங்க என்றைக்கும் செல்ஃபிஷாக இருந்தான் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய வெற்றி 25% 30% தான் அப்பாவோட பார்வையில் கிடைக்கும். அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகளில் இந்த பயப்படுறதை நம்ம நிறுத்திட்டாவே போதும், நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால தான் திரும்பவும் அந்த பயத்தை பற்றி நம்ம வந்து அதுவே நம்மளுடைய வாழ்க்கையுடைய சித்தாந்தமாக மாறி போயிடுது. எல்லோரும் பாருங்களேன், ஏதாவது ஒரு விஷயத்த நான் இதை நினைக்கலான்னு நினைக்கிறேன், இதை வந்து முடிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாவே, அப்போ ஏன் நினைக்கிறீங்க, ஏன் செயல்பட மாட்டேன்றீங்க, இதுதான் நம்ம க்வெஸ்சனாக இருக்குது. ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசித்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது அப்பாவுடைய இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா அப்பாவோடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாயிடுது. நீங்கள் அப்பா மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு அப்பா வந்து உங்கள் மேலே நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக வைப்பாங்க. ஸோ நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் 100% சக்ஸஸ் கிடைக்காது. நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சி ஒன்று 100% சக்ஸஸை கொடுக்கணும், இல்லை 100% அனுபவத்தை கொடுக்கணும். இந்த ரெண்டில் எதுவுமே இல்லாமல் முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்காம ஒரு அனுபவத்தையும் கொடுக்காமல் அப்போ எதுக்காக காலத்தை வந்து வீண் பண்ணுறோம் அப்படின்றத யோசிங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குதோ அது கண்டிப்பாக வரும், ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குதுன்றதை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும். ஒரு ப்ரேயர் நடந்தால் சந்தோஷப்படுறதோ, ஒரு ப்ரேயர் நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல துக்கப்படுறதோ நம்ம இருக்கவே கூடாது. நம்ம கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் தவிர வேறு எந்த ஒரு கண்ணீரும் நமக்கு வந்துடவே கூடாது. அது ஆனந்த கண்ணீர் தவிர வேறு எந்த கண்ணீர் வந்தாலும் நீங்கள் அப்பா மேலே நம்பிக்கையை கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம், அப்பாவை நம்பலைன்னு அர்த்தம், இன்னும் உங்களுடைய டெடிக்கேஷன் அளவுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த பயத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது நமக்கு ரொம்ப 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 கம்மியாகுது. இது வந்து என்னுடைய பர்சனலாக நான் சில பேரை பார்த்ததால் வந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கு பயம் அப்படின்றது எதுவுமே இருக்கவே கூடாது. பயத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது நம்மளால் கிளியராக பேசவே முடியாது. ஸோ அதனால் உங்களோட செலிப்ரிட்டிஸ், அதாவது உங்கள் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து பயோகிராஃபியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் படித்தீங்கனாவே அந்த ஒரு பயத்துக்கு விடுவு கிடைச்சிரும். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், பயத்தை விரட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள், நீங்கள் முதல்ல யாரையும் எதிரியாக பார்க்காதீங்க. எதிரியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு பயம் ஜாஸ்தியாகுது. எல்லாரையும் நண்பராக பாருங்கள். எல்லாருமே வந்து மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, எல்லாமே சரிசமமானவங்க தான். எல்லாத்துக்கும் இருக்கிற காமன் சென்ஸ் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ யாரும் வந்து உலகத்தில் இருந்து கீழே யாரும் குதிக்கலை. ஸோ அதனால் நீங்கள் யாரை பற்றியும் பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம். ஸோ நமக்கு என்னென்னலாம் நாலேஜ் இருக்குதோ அதே தான் மற்றவங்களுக்கும் அதே நாலேஜ் தான் இருக்குது. சில இடத்துல நம்ம வந்து அளவுக்கு அதிகமாகவே அவங்களோட நாலேஜ் நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம அப்பாவோட குழந்தை அப்படின்றதால ஸ்பிரிச்சுவல் பேஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்து கான்ஃபிடண்ட் கம்மியாச்சுன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறது அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை.
அந்த நம்பிக்கையை நீங்கள் வலுப்படுத்திக்கிட்டே இருங்க. அடிக்கடி மைண்டு டைவெர்ட் ஆக வேண்டாம். நீங்கள் ஒரு ப்ரேயரை நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் கேட்கவே வேண்டாம். சாய்பா, நான் முயற்சி செய்கிற முடிவு உன்னோடது, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, உங்களுடைய விருப்பத்தின்படி நடந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன், இதை மட்டும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். சில சாய்ராம்ஸ்க்கு ஒரு பயம் இருக்குது, ஒருவேளை எனக்கு இதுதான் நடக்கணும், அதை மீறி வேறு எதாவது நடந்துருச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு. அதை மீறி வேறு எது நடந்தாலும் நீங்கள் நினைக்கிறத விட டாப்பாக தான் அவர் கொடுப்பாரே தவிர கம்மியாக கொடுக்க மாட்டார். நீங்கள் படிக்கலைன்னா அதுக்கு வந்து உடனே ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களால் நல்லா பேச முடியலன்னா அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா அதுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ஃபீலிங்கிறதுக்கு வந்து பின்னாடி ஒரு பயம்ன்ற ஒரு விஷயந்தான், ஃபீலை வந்து பயமாக மாற்றிடுங்க நீங்கள். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து பொறுப்பாக நீங்கள் வந்து நிதானித்து ரொம்ப கரெக்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து நம்ம லைஃப்பை எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகலான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை நம்மது. அளவான சிரிப்பு, அளவான பேச்சு, அளவான சாப்பாடு எல்லாம் அளவோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுடைய அவுட்புட் ஒவ்வொன்றும் ரொம்ப எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அதை வந்து அமைச்சு தரும். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை விட அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெற்றின்றது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். சில பேர் வெற்றின்றதை வந்து ஏதோ கைத்தட்டுறது, நாலு பேர் முன்னாடி மாலை வாங்கி மாலை போடுறது, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அது சத்தியமாக அது வெற்றியே கிடையாது, அது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ வந்து மரியாதை அந்த இது சக்ஸஸ் இது எல்லாமே வந்து வேறு மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேஸில் இருக்கும்போது. ஸோ அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே சரி, இப்போ ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனோட முகத்தை பார்க்குறோம், ஆனால் நம்மளை நேசிக்கிற கடவுள் எங்கே பார்க்குறாருன்னா நம்மளுடைய இதயத்தை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் இதயத்தில் என்ன என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சாயப்பா பார்த்து அதுதான் உங்களுக்கு கொடுக்குறாரே தவிர, நீங்கள் வந்து என்ன தான் நான் ஒரு பக்தி மான் அப்படின்னாலும் நீங்கள் பயத்தோடு இருந்துச்சுன்னா அந்த பக்தி அப்படின்றது வீணாயிடும். ஸோ அப்பாவோட குழந்தைங்க என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய சித்தாந்தமாக இருக்கணுமே தவிர, அந்த ஜெயிக்கிறதுன்றது மற்ற மூணாவது மனுஷன் திங்க் பண்ணுறது கிடையாது, ஸ்பிரிச்சுவலில் ஜெயிக்கிறது. ஸோ ஸ்பிரிச்சுவலில் ஜெயிக்கிறதுனா ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாமே வந்து இஸ் எ காமன் தான். அதில் வந்து நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அழுவுறதும் ஜெயிச்சிட்டிங்கன்னா சிரிக்கிறதும் வேண்டாம். எல்லாமே நீங்கள் செஞ்ச முயற்சிக்கு நீங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தானே தவிர நீங்களாக எதையும் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு எதிராக வந்தாங்கன்னா சாயப்பா அவங்கள ஏழு வழியாக உங்களுக்கு முன்னாடியே விரட்டுவார். அந்த அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து பெரிய ஒரு பவர். அதுக்கு நமக்கு என்னென்னா இதில் வந்து காசு கொடுத்து வெயிட் பார்க்குறது இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஒரு இஸ் அ கான்செப்ட். இது ஜெயிக்கிறவங்க அந்த அனுபவத்தை சொல்ல முடியாது, தோக்கிற அனுபவத்தை தான் சொல்ல முடியும். அதுதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கடவுளோட வழியை தெரிஞ்சுக்கிறவங்க ஒரு சிலர் தான், கடவுளோட வழியை தெரியாதவங்க பல பேர். ஸோ பல பேர் வந்து உங்களை வந்து பலவிதமாக கன்ஃபியூஷன் ஆகிறதால தான் நம்ம ஒரு வழி பாதையிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நிறைய வழிகள் இருக்குது. உங்களோட எதிரி கூட உங்களை வந்து மண்டியிட வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர் இந்த ஸ்பிரிச்சுவலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற அமைதி கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை தான் கொடுக்கும். நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இவ்வளோ தூரம் இது பண்ணுறோமே அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்ம என்றைக்குமே சாய்ப்பாக நம்மளை ஒரு நிமிஷம் கூட நம்ம விட்டு விலகிறதே இல்லை, நம்மளை என்றைக்கும் கைவிடுறதும் இல்லை. ஆனால் நம்ம தான் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவரை பிடிச்சிக்கிறோம், நம்பிக்கை இல்லைன்னா அவரை வந்து கைவிட்டுட்டே இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படி பண்ண பண்ண அவரோட மனசு தான் நம்ம வந்து நோகடிச்சிட்ருக்கோம். இது எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம அப்பா வந்து அன்பால் வரவர், நீங்கள் ஒரு நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது கரெக்டான வழியில் செயல்பட வைக்கணுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் வந்து நம்ம கிட்டே இருக்கார். ஆனால் நம்ம திடீர்னு வந்து அவரை மேலே இருக்க நம்பிக்கையை கம்மி பண்ணி வேறு எங்கே எதேதோ திசையில் ஓடிடுறோம் நம்ம. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொருத்தவங்களோட பெயரையும் ஜாதகத்தையும் அடுத்தடுத்த பிறப்பையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு நம்ம சாயப்பா. நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேர் வரைக்கும் அவருக்கு தெரியும்.
நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் என்னவாசி இருக்க போகிறீங்கன்ற வரைக்கும் அவர் அவங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்படிப்பட்டவரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பிக்கையை கம்மி பண்ணுறோம், பயப்படுறோம், இது நடக்குமா அது நடக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படுறோம். ஒரு மரணத்தில் இருக்கும்போது கூட நம்ம பயப்படக்கூடாது. அந்த இடத்துல கூட நம்ம வந்து கெத்தாக இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான அப்பாவோட குழந்தையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விதம். ஸோ அதை விட்டுட்டு பூஜை பண்ணுறது, மாலை போட்டு அப்பாவை அழகுப்படுத்துறதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இதுவும் ஒரு வகையான பக்தி தான். ஆனால் அதை விட ஆழமாக இதயத்தில் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இதயத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறோம், அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அந்த பயத்தை வந்து நீக்கும். ஏன்னா நிறைய சாய்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அப்பா இருக்கும்போது பயம் எதுக்கு, யாம் இருக்க பயமேன்னு சொல்லி முருகர் கடவுள் சொல்லியிருக்காரு இல்லை. அப்போது கடவுள் இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்குது, கடவுள் காப்பாற்றுவாருன்னு நம்புகிறோம், அப்புறம் எதுக்காக இந்த பயம்? அந்த பயத்தை முதல்ல அடித்து விரட்டணும் அப்படின்னா நம்ம சூப்பராக இருப்போம். உங்களுக்கு முதல்ல வந்து இருட்டுனான்ற பயத்தை கூட நீங்கள் முதல்ல விடுங்க. எங்கெல்லாம் இருட்டை பார்த்தா பயந்து இருட்டில் ஒரு மணி நேரம் உட்காருங்க. நீங்கள் முதல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன உயிர் போனால் போகுதா, போயிட்டு போகுது. 60 வயசில் போன உயிர் 20 வயசில் போதா, போனால் போயிட்டு போகுது இருட்டை பார்த்து. ஸோ இருட்டில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் பார்த்தா வெட்டியான் அந்த படம் எரிக்கிறவங்க எப்படி வந்து சுடுகாட்டிலே தங்கிட்டு இருக்காங்க, யோசித்து பாருங்கள். ஸோ இருட்டு பயம், பயத்திலே பயன்றது ஒரு அறியாமை, அறியாமையால் தான் இந்த பயமே வெடிக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பயம் அப்படின்னா அப்புறம் எப்படி 4 பேர் கூட உட்காந்து பேச முடியும், எப்படி உங்களோட திறமையை வெளியில் கொண்டு வர முடியும்? நல்லா படிக்கிற பசங்க கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் போகும்போது ஒரு பயம் வந்துடுது. ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட், ஆனால் லைஃப்பில் 0. இந்த 0ன்றது வந்து எதுக்காகன்னா வாழ்க்கையில் பயப்படுறது. ஸோ பயத்தை விட்டு நம்ம தூக்கி எரிஞ்சு நம்ம வழியை நல்லா கிளியராக்குவோம். வழியை கிளியராக்கினாவே போகும், போதும், நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக நம்ம வந்து 100% சக்ஸஸ் ஆகலாம். முதல்ல உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் பயம் இருக்குது அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட வீக்னஸை வந்து வெளியில் சொல்கிறது கரெக்டு தான், பட் ஆனால் வீக்னஸ் வேறு மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லி எனக்கு மெயிலில் அனுப்புங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ வந்து நான் கொடுக்குறேன் நான். ஸோ வந்து நானும் நிறைய இடத்துல பயந்தேன், ஆனால் எது எதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குதோ அது எல்லாத்தையும் எதிர்த்து நின்னேன் நான். அதனால் எனக்கு அந்த பயம் அப்படின்றது இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. பயனை என்னன்னு கூட தெரியாது. ஒரே ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா மட்டும் ஒரு பயம் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அது. ஸோ வேறு எதை பற்றியும் எனக்கு பயமே இல்லை எனக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா அதை அடித்து சாகடிச்சு செத்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோடய ரூமை விட்டே வெளில வருவேன். ஆனால் இன்றைக்கி அது உயிராக பார்க்குறேன், ஆனால் பயம் மட்டும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன நினச்சா சிரிப்பீங்களோ ஒன்றும் தெரில, நான் அதையும் நான் சொல்லிட்டேன். மற்றபடி எனக்கு லைஃப்பில் பயம் அப்படின்றது எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம சாயப்பாக இருக்காங்க, நமக்கு அன்பானவங்க நம்ம சூழ்ந்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நமக்கு பயம் வருதுன்னா அது அந்த பயத்துக்கு நான் அவ்வளோ தைரியமாக தான் நான் கேட்பேன் நான். ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்பா இருக்கும்போது நமக்கு பயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் அப்பா கிட்டே இன்னும் க்ளோஸ் ஆகுங்க. லைஃப்பில் நிறைய ஜெயிக்கலாம், ஜெயிஸ் ஆயிரும்.